தலைப்புச் செய்திகள். புதிய கல்வியாண்டுடன் மேல்நிலை பள்ளியின் மூன்றாம் வகுப்புக்கான படிப்பு முறை முடிவடையும். கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிக்கு சம்பள நிலுவை, சேவை சலுகைகள் மற்றும் அனுபவ சான்றிதழை முதலாளி வழங்க வேண்டும், நீதிமன்றம் தீர்ப்பு. பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதற்கான கொரோனா வைரசுக்கு எதிரான காப்பீடு அவசியமில்லை. இனி விரிவான செய்திகள். நடப்பு ஆண்டான ஹிஜ்ரி 1444 கல்வியாண்டு முதல் மேல்நிலை கல்வியில் மூன்றாம் வகுப்பு இடைநிலை பள்ளி கல்விக்கான பாடத்திட்ட அமைப்பில் படிப்பின் கடைசி ஆண்டாக இருக்கும் என்று கல்வி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய கல்வியாண்டில் அனைத்து இடைநிலை பள்ளிகளும் டிராக்ஸ் முறையில் பாட நெறிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் வகுப்பு நேரத்தினை 50 நிமிடங்களாக இருக்கும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. டிராக் அமைப்பை செயல்படுத்துவதற்கான தேவைகள் மற்றும் நெறிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கு பள்ளிகள் தேர்ச்சி வகுப்புகள் கையேட்டை பார்க்க வேண்டியதன் அவசியத்தை இது அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. சிறப்பு பிரிவுகளில் உள்ள படிப்புகள் பொதுத்துறை, கணினி அறிவியல், பொறியியல் துறை, உடல்நலம் மற்றும் வாழ்க்கைத்துறை, வணிக நிர்வாகத்துறை மற்றும் ஷரியா துறை என ஆய்வுத் திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துறையும் 3 செமஸ்டர்களை கொண்டுள்ளது. இந்த செமஸ்டர்களின் போது ஒவ்வொரு துறைக்கும் 7 பாடங்கள் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டில் இடைநிலை பள்ளி கல்விக்கான புதிய துறைகள் அமைப்பை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. 21ஆம் நூற்றாண்டின் தேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையில் மாணவர்களின் முக்கியமான அறிவியல் மற்றும் திறன் அம்சங்களை ஒருங்கிணைத்து 2ஆம் நிலை மாணவர்களுக்காக ஒரு வளர்ந்த மாதிரியை வழங்குவதை இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது. 2ஆம் நிலை தடங்களில் மாணவர்கள் பல்வேறு அறிவியல் மற்றும் மனிதநேய துறைகளில் படிப்பை தொடரும் முதல் பொது ஆண்டில் தொடங்கி 3 ஆண்டுகளில் 9 செமஸ்டர்களை உள்ளடக்கியது. இதைத் தொடர்ந்து 2 பிரத்யேக ஆண்டுகள் மாணவர்கள் தங்களது தகுதி மற்றும் திறன்களுக்கு ஏற்ற இந்த 2 துறைகளிலும் ஏதேனும் ஒன்றில் பதிவு செய்து மேல்நிலை பள்ளியில் பட்டம் பெற அவர்களுக்கு நவீன திறன்களை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு உண்மையான காரணத்தையும் கூறாமல் பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியருக்கு அனுபவ சான்றிதழுடன் சம்பள நிலுவை மற்றும் சேவை சலுகைகளை வழங்குமாறு ஒரு நிறுவனத்திற்கு ரியாத்தில் உள்ள தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கையின்படி பணிபுரிய தவறியதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் தீர்ப்பு இறுதியானது என்றும் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முதலாளிக்கு உரிமை இல்லை என்றும் திட்டவட்டமாக நீதிமன்றம் கூறியுள்ளது. பணியாளரின் நிறுவனம் தனது கிளைகளில் ஒன்று மூடப்பட்டதை காரணம் காட்டி தன்னை பணியில் இருந்து நீக்கியதை தொடர்ந்து அந்த ஊழியர் தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகினார். அதில் பணி முடிவடையும் பணிக்கொடை, அவரது சம்பளத்தில் சில மற்றும் சேவை சான்றிதழ்களை வழங்க முதலாளி தவறவிட்டதாகவும் அந்த தொழிலாளி கூறி நிறுவனத்தின் மனிதவளத்துறையிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கடிதத்தையும் வழங்கியதன் மூலம் ஊழியர் தனது கோரிக்கையை உறுதிப்படுத்தினார். அவரது மனுவில் தொழிலாளர் சட்டத்தின் 77வது பிரிவின்படி 2 மாத சம்பளத்திற்கு சமமான சட்டவிரோத பணி நீக்கத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர் கோரினார். தொழிலாளியின் கூற்றுகளுக்கு பதிலளிக்குமாறு நிறுவனத்தை நீதிபதி கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதித்துறை சேவைகளுக்கான நஜிஸ் மையத்தின் போர்டல் மூலம் மின்னணு முறையில் அறிவிக்கப்பட்ட போதிலும் நீதிமன்றத்தின் உத்தரவை அது புறக்கணித்து பதில் அளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் பதில் அல்லது வருகையின்மை காரணமாக அவரது கோரிக்கைகளை நிரூபிக்க ஒரு உறுதிமொழியை மேற்கொள்ளுமாறு வாதியிடம் நீதிபதி கேட்டுக்கொண்டார். எனவே அவர் ஷரியா சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உறுதிமொழியையும் சமர்ப்பித்தார். தாமதமான மாத ஊதியம் தொழிலாளர் சட்டத்தின்படி 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் அரை மாத ஊதியத்திற்கு சமமான அரை மாத ஊதியம் மற்றும் முழு 2 மாதங்களுக்கு சமமான நிதி இழப்பீடு ஆகியவற்றை நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். சட்டவிரோத பணி நீக்கத்திற்கான சம்பளம் மற்றும் அவரது நற்பெயருக்கு கேடு விளைவிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் அனுபவச் சான்றிதழை இலவசமாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பணியாளரின் இறுதிச் சான்றிதழை பெறுவது புதிய வேலை பெறுவதை நோக்கமாக கொண்டது என்றும் நீதிமன்றம் கருதுகிறது. சான்றிதழில் சேரும் தேதி, தொழிலாளர் உறவு முடிவடைந்த தேதி, அவர் வகித்த தொழில் மற்றும் அவர் கடைசியாக பெற்ற ஊதியத்தின் அளவு போன்ற விவரங்கள் இருக்க வேண்டும் என்றும் தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு 64 பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஜவசாத் கடந்த வியாழக்கிழமை என்று ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் 12 வயதுக்குட்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதற்கான கொரோனா வைரசுக்கு எதிரான காப்பீட்டுக் கொள்கையை பெற தேவையில்லை என்றும் பாஸ்போர்ட் இயக்குநரகமான ஜவசாத் தெளிவுபடுத்தியுள்ளது. மற்றும் வெளிநாட்டு பயணத்திற்கான விவரங்களையும் மேற்கோள் காட்டி அரபு அல்லாத நாடுகளுக்கு செல்ல விரும்பும் சவுதிகளின் பாஸ்போர்ட்டின் காலாவதி 6 மாதங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்றும், அரபு நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பாஸ்போர்ட்டின் காலாவதி நாள் குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்றும், பிற வளைகுடா ஒப்புதல் கவுன்சில் GCC மாநிலங்களுக்கு செல்லும் குடிமக்களை பொறுத்தவரை அவர்களின் தேசிய அடையாள அட்டையின் காலாவதியாகும் நாள் 3 மாதங்களுக்கு மேல் இருக்க வேண்டும் என்றும், அப்சர் மற்றும் தவக்கல்னா விண்ணப்பங்களில் தேசிய அடையாள அட்டையின் நகல் GCC மாநிலங்களுக்கு பயணம் செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்றும், பயணத்திற்கான அசல் அடையாள அட்டை மற்றும் குடும்ப பதிவேடுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. தேசிய அடையாளம் என்பது 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களை சார்ந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்க அல்லது புதுப்பிக்க கட்டாய தேவையாகும் என்றும், மேலும் யாரிடம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருக்கிறதோ அவர்கள் தன்னியக்க அமைப்புகளில் பயோமெட்ரிக்ஸை பதிவு செய்ய தேவையில்லாமல் நாட்டிற்கு வெளியே பயணம் செய்யலாம் என்றும், நாட்டிற்கு வெளியே பயணம் செய்யும் குடிமக்களின் சுகாதார தேவைகளை கருத்தில் கொண்டு கொரோனா வைரசுக்கு எதிராக 3 டோஸ் தடுப்பூசிகளை பெறுவது அல்லது தடுப்பூசியின் 2வது டோஸ் எடுத்து 8 மாதங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் ஜவசாத் கூறியுள்ளது. தவக்கல்னா விண்ணப்பத்தில் 16 மற்றும் 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசிகள் தேவை என்றும் ஜவசாத் அறிவித்துள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.30, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 96.12, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 79.89, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 360.30. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.01 என்ற மதிப்பில் உள்ளது. சந்தையில் இன்று அதிகபட்சமாக ஃப்ரெண்டிபேயில் இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 21.17 நாட்டிற்கு அனுப்பப்படுகிறது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 203 ரியால்கள், 1 பவுன் 1624 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 4780 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 38240 விற்கப்படுகின்றது. அதுபோல் வெள்ளியின் விலை 1 கிராம் ரூபாய் 62 விற்கப்படுகின்றது. மேலும் புதிய செய்திகளுக்கு சவுதி மீடியா தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது ஆஷா இஸ்மாயில். எங்கள் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து பரப்புங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து சேனலை லைக் செய்து ஷேர் செய்து உதவுங்கள்.